கூடியிருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், இந்த நாளிலும் அவர் எங்கள் மத்தியிலே ஆவியான தேவனாய் அசைவாடி கொண்டிருக்கின்றார். எனவே துதிகளிலே பிரியப்படுகின்ற ஆண்டவர் நம்முடைய சோஸ்திர பலிகளிலே அசைவாடுகின்ற தேவனாய் இருக்கின்றார். எனவே நாம் இந்த நேரத்தில் வரலாற்று காலத்திலே ஆண்டவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுவோம். எரிக்கோவை வீழ பண்ணியவர், யோர்தானை வற்ற பண்ணியவர், செங்கடலை இரண்டாக கட்டாந்தரையாக்கினவர், பார்வோனின் சேனைகளை சங்கரித்தவர். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கருத்தாயிருக்கின்றார். ஆராதிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்துக்குட்பட்ட பிள்ளைகளாய் மாற்றுகின்றார். நம்முடைய இல்லாமையை, நம்முடைய இயலாமையை அறிந்திருக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு நிலைகளிலும் அவர் நம்மிலே போதுமானவராயிருக்கின்றார். அவர் கிருபையை நம்மத்திலே ஊற்றிக்கொண்டே இருக்கின்றார். அன்று தாவீதை அபிஷேகம் செய்தவர் இன்றைக்கு எங்களையும் அவர் அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கின்றார். அன்று ஆண்டவர் மோசேயை அழைத்தவர் நம்மையும் அழைத்தவராயிருக்கின்றார். உண்மையுள்ளவராயிருக்கின்றார், வாக்குமாறாதவராயிருக்கின்றார், சொன்னதை செய்து முடிக்கின்ற ஆண்டவராயிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அதிசயங்களை நாங்கள் விவரிக்க நம்முடைய வாயிலே நாவு போதாததாயிருக்கிறது. எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் இந்த பாடலை உருக்கமாக பாடுவோம். நன்றியறிந்த உள்ளத்தோடு பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம்மத்தியிலே இருக்கின்றார் என்று சொல்லி உணர்ந்து பாடுவோம். எரிகோவை வீழ பண்ணியவர், யோர்தானை கடக்க பண்ணியவர் நம்முடைய வாழ்க்கையிலே அசைவாடிக்கொண்டே இருக்கின்றார். தடைகளை உடைக்கவல்ல தேவன் வரலாற்று காலத்திலே அந்த இருந்த பயங்கரமான தடைகளை எல்லாம் நீக்கி மன்னாவையும் காடுகளையும் கொடுத்து இஸ்ராயேல் மக்களை போஷித்த ஆண்டவர் நம்மத்தியிலே வாசமாயிருக்கின்றார்.
இருக்கின்றார், அசைவாடிக்கொண்டே இருக்கின்றார். அவருடைய அற்புதங்களுக்கு நிகர் இல்லை, அவருடைய அதிசயங்களுக்கு வார்த்தைகள் இல்லை. அவரால் செய்ய முடியாத காரியங்கள் இந்த உலகத்தில் ஏதுமே இல்லை. அவர் சொன்னதை செய்து முடித்த ஆண்டவர், சொன்னதை செய்து முடிக்கின்ற ஆண்டவர். மூன்று காலத்துக்கும் தேவனாயிருக்கின்றார். காலங்கள் உருவாகிறதற்கு முதலே நான் இருக்கின்றேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் நம்முடைய இந்த தற்காலத்திலே நம்மோடு அசைவாடுகின்றவராயிருக்கின்றார். நமக்கு முன்னால் அவருடைய சமூகம் செல்கிறது, அவருடைய தெய்வீக சமூகம் எங்கள் குடும்பங்களை மூடுகிறது, அவர் எங்கள் மத்தியிலே வாசமாயிருக்கின்றார். எனவே இந்த பாடலூடாக அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோமா? இருக்கின்றவர் நானே என்று மோசேக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றைய நாளிலும் அவருடைய வேதம் சொல்கிறது. விடுதலை பயண நூலில் 3:14 கடவுள் மோசேயை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். ஆமருமையானவர்களே, அவருடைய சமூகத்தில் இணைந்திருக்கின்ற நாங்கள், அவரை வாஞ்சையோடு உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள், அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற நாங்கள், இன்றைக்கு அவரோடு ஐக்கியத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து கொள்ள வேண்டும். அவரோடு பயணம் செய்கின்றோமா? அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கின்றோமா? அவருக்குள்ளாக நாங்கள் எப்படி வாழுகின்றோம்? உலக கவலைகளால் உங்களுடைய இருதயங்கள் மந்தமாகாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு உலக கவலைகள் மிதமிஞ்சி போகிற போது ஆண்டவரை பற்றி அச்சம் குறைந்து கொண்டு போகிறதா? ஆண்டவரிலே இருக்கிற நம்பிக்கையை குறைத்து கொண்டு வாழ்கின்றோமா? இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டிய நேரம். எனவே இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார்.
இந்த நேரம் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உற்று நோக்கி பார்க்கின்ற ஆண்டவர். மனிதர் பார்க்கிறது போல நான் பார்க்கிறதல்ல, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கின்றேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் நம்முடைய உள் ஆழத்தை உற்று நோக்கி பார்க்கின்றார். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுப்போம். ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் இந்த நாளிலே எங்களை அழைத்திருக்கிறதற்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் எங்களுடைய செவிப்புலன்களை திறந்து விடுகிறதற்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் எங்களுடைய கண்களை பார்க்க வைத்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் எங்களை நடமாட பண்ணியிருக்கின்றார். எங்களுடைய கால்களை மான்களின் கால்களை போல மாற்ற வல்லவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நம்முடைய கரங்களை அசைய பண்ணி இருக்கிறாரே, நன்றி செலுத்துவோம். நம்முடைய உள் இந்திரியங்களை சீராக இயங்க பண்ணி கொண்டிருக்கிறாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களுடைய ஜீரண தொகுதிகளை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாங்கள் வாழுகிறது அவருடைய பெரிதான கிருபை. அப்படிப்பட்ட கிருபையை பொழிகின்ற ஆண்டவருக்கு நாங்கள் எதை கொடுப்போம்? உதட்டின் கனியாய சோஸ்திர பலியை அவருக்கு செலுத்துவோமா? எனவே இந்த நேரத்தில் அவரை நாங்கள் நன்றியால் துதிபாடு என்ற பாடலினால் மகிமைப்படுத்துவோம். இங்கே இருவர் மூவர் ஒன்று கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே அசைவாடிக்கொண்டே இருக்கின்றார். நம்ம குடும்பங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார். அவருக்கு சித்தமானது அவருடைய கையால் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறதற்கு நங்க இந்த நாளிலும் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நமக்கு நிறைய காரியங்களை அவர் ஆற்ற வல்லவராயிருக்கிறார், ஆற்றுவதற்கு காத்திருக்கின்றார். எனவே ஆண்டவருக்காக நாங்கள் காத்திருக்கின்றோமா? அவருக்குள்ளே காத்திருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் புதிதான பலனை அடைவோம். ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பலனடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஓடினாலும் களைப்படையா
இருக்கின்றார். நடந்தாலும் சோர்வடையார் என்ற வண்ணமாக ஆண்டவருக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். என்ன வந்தாலும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற மக்களாய் வாழ வேண்டும். எனவே இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே அன்று வரலாற்று காலத்திலே பாவி பெண்ணை மன்னித்த ஆண்டவர், முடக்குவாதமுற்றவனை எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நடையென்று சொன்னவர், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தவர், பெத்சாயிதா குளக்கட்டருகே இருந்த முடவனை பார்த்து, 38 வருஷமாக கிடந்த முடவனை பார்த்து ஆண்டவர் சொன்னது, நீ நலமடைந்துள்ளாய், ஆனாலும் இதைவிட கேடானது எதுவும் நேராதபடி இனிமேல் பாவம் செய்யாதே என்று வழியனுப்பின ஆண்டவர், பிறவி குடுரர்களுக்கு பார்வை கொடுத்த ஆண்டவர், முடவரையெல்லாம் நடக்க பண்ணின ஆண்டவர், இறந்து போன லாசருவை எழுந்து வர சொல்லி கட்டளையிட்டவர், உயிரோடு எழுப்பியவர், இந்த நேரத்திலும் நம்மத்திலே வாசமாயிருக்கின்றார். இறந்து போன காரியங்கள், நடக்க முடியாதென்று அடுத்தவர்களால் சொல்லப்பட்ட காரியங்கள், நம்முடைய ஆழத்திலே முடியாது என்று எடுக்கப்பட்ட பலவிதமான ஒவ்வொரு விதமான அறிக்கைகளை எல்லாம் அவர் மாற்றி போட வல்லவராயிருக்கின்றார். ஏனென்றால் அவர் நம்மோடு வாழுகின்றவராயிருக்கின்றார், நம்முடைய தேவைகளை அறிந்தவராயிருக்கின்றார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல, உன்னுடைய எண்ணங்களை பார்க்கிலும் உன்னுடைய வழிகளை பார்க்கிலும் என்னுடைய எண்ணங்களும் வழிகளும் மிக உயர்ந்தவை என்று சொல்லுகின்றார். நானே உன்னை அழைத்தேன், நீ எனக்கே சொந்தம் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை மறக்காதவராக, நமக்கு உதவி செய்கின்ற எபினேசராக, எங்களை காண்கின்ற யாவே ஈராக, எல் ஷடாயாக, சர்வவல்ல தேவனாக நம்மத்திலே இருக்கின்றார் என்பதை நாங்கள் ஆழத்திலே ஏற்றுக்கொள்ளுவோம், நம்பிக்கையை ஊற்றுவோம். நம்முடைய நம்பிக்கையை குறைந்து போகாதபடி அவரிலே நாங்கள் வைத்து கொள்ளுவோம். அவராலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. எனவே அவராலாகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று ஆணித்தரமான ஒரு முடிவை நம்முடைய இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என் வலப்புறம் இருப்பதால் நான் அசைவுறேன் என்று தாவீது ராஜா அன்று எடுத்த அறிக்கை, ஆண்டவரையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்னது போல இந்த நேரத்திலும் நாங்கள் ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே கவலைகளோடு இருக்கிறோமா? இந்த வீட்டிலே நாங்கள் உட்கார்ந்திருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடு இருக்கிறோமா? கதை குறித்து கலங்கி கொண்டே இருக்கிறோமா? அடுத்த நொடிப்பொழுது நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாமல் ஏங்கி கொண்டிருக்கிறோமா? அடுத்த கட்ட நகர்வு எப்படியாய் அமையப்போகிறது என்று சொல்லி கவலைப்படுகிறோமா? கடன் பிரச்சனையால் ஏங்கி கொண்டிருக்கிறோமா? பெருமூச்சோடு இருக்கின்றோமா? பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து, பிள்ளைகளுடைய நடக்க போகிற திருமண காரியங்களை குறித்து எங்களுடைய பற்றாக்குறைகளோடு நாம் இருக்கிறோமா? கண்ணீரோடு இருக்கிறோமா? நோய்களுக்கு செலவழிக்க முடியாதபடி இருக்கிறதே, எங்களுடைய பண வசதி குறைவாய் இருக்கிறதே என்ற கவலைகளோடு வாழ்கிறோமா? அடுத்தவர் எங்களை இழிவாய் நினைக்கிறார்களே, நாங்கள் தள்ளப்படுகிறோமே, எங்களை சமுதாயத்தில் ஒடுக்கி வாழுகிறார்களே, எங்களை இழிவுபடுத்துகிறார்களே என்று நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். இருக்கின்றவராக இருக்கிறவர் நாம் என்று சொல்லி மோசேக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே இருக்கின்றவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முன்னால் நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோம், நம்முடைய கவலைகளை ஊற்றுவோம், நம்முடைய கண்ணீர்களை ஊற்றுவோம். நம்முடைய கண்ணீர்களை எல்லாம் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கின்ற ஆண்டவர், நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று சொன்ன ஆண்டவர், உன்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் என்னுடைய துருத்தியில் இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர், கண்ணீரோடு விதைப்பவர்களை அக்களிப்போடு அறுவடை செய்ய பண்ணுகின்ற ஆண்டவர், அவருடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்த அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதமான ஒரு குழந்தையை அந்த மெலடியாய் இருந்தவருக்கு மகப்பேற்றை அடைகின்ற தாயாய் மாற்றியவர் நம்மத்தியிலும் அசைவாடிக்கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு இருதயத்தை அவருக்காக திறந்து கொடுத்து இருதயத்திலே அவர் மட்டுமே வாசம் செய்ய வேண்டும் என்ற ஆழமான நம்பிக்கையோடு எங்கள் விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போமா? என விண்ணப்பத்தை கேட்பவரே,
என் கண்ணீரை காண்பவரே என்ற பாடலின் ஊடாக எங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். சோஸ்திரம் ஏசையா.